அன்றாட வாழ்வில் அறிவியல் அனைவருக்கும் வணக்கம் அன்றாட வாழ்வில் அறிவியல் என்ற இந்த கட்டகத்துல ஆகா அறிவியல் உட்பட நான்கு செயல்பாடுகள் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த செயல்பாடுகளை எப்படி கொண்டு போகலாம்னு இந்த காணொலியில பார்க்கலாம் வாங்க ஆகா அறிவியல் இந்த ஆகா அறிவியல் செயல்பாடு அன்றாட வாழ்வில் மாணவர்கள் அறிவியல் கருத்துக்களை பயன்படுத்தி கெட்டுப்போகாத உணவுப் பொருள்களையும் தேர்ந்தெடுக்க உதவுற மாதிரி அமைஞ்சிருக்கு ஆசிரியர் சோதனை செய்வதற்கு தேவையான பொருட்களை தயார் செய்து கொள்ளணும் பின் மாணவர்களை மூன்று குழுக்களாக பிரித்து அவர்களிடம் கொடுக்கப்பட்டுள்ள முட்டைகளை ஒவ்வொன்றாக நீருள்ள கிண்ணத்தில் போட சொல்லணும் அப்போது நிகழ்வதை உற்று நோக்க சொல்லணும் பின்னர் மாணவர்களிடம் நல்ல முட்டை மூழ்கும் எனவும் சில நாட்களான முட்டை பாதி மூழ்கும் எனவும் பல நாள்களான முட்டை மிதக்கும் எனவும் விளக்கணும் இந்த ஆகா அறிவியல் செயல்பாட்டின் போது பதாகைகளை உரிய நேரத்தில் உயர்த்தி காட்டணும் செயல்பாடு பதினைந்து வருது வருது திரண்டு வருது இந்த செயல்பாடு மாணவர்கள் தங்கள் நேரடி அனுபவத்தின் மூலம் பால் பொருட்களைப் பற்றி அறிந்து கொள்ள உதவியா இருக்கும் வகையில அமைஞ்சிருக்கு ஆசிரியர் முன்தயாரிப்பில் தயார் செய்து வைத்த குவளைகளை மேஜை மீது வைத்து கட்டகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள கேள்விகளை கேட்கணும் பின்னர் மாணவர்களை இரு குழுக்களாப் பிரித்து தயிர் கடையும் செயல்பாட்டை செய்ய சொல்லணும் இந்த செயல்பாட்டின் மூலம் பாலிலிருந்து தயிர் மோர் வெண்ணெய் நெய் போன்ற பால் பொருள்கள் கிடைக்கிறத மாணவர்கள் தெரிஞ்சுக்கிறாங்க தொடர்ந்து பாலிலிருந்து பாலாடை கட்டி ஐஸ்கிரீம் இனிப்புகள் சாக்லேட்டுகள் தயாரிக்கப்படுவதை கூறி கட்டகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள பாடலை மாணவர்களை பாட சொல்லணும் இந்த செயல்பாட்டிற்கு பின்னர் கட்டகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களைக் கேட்டு பாலின் ஆதாரங்களைப் பற்றிய கருத்துக்களை மாணவர்களைக் கொண்டு தூக்க சொல்லணும் பின்னர் செயல்பாடு பதினாறுக்குரிய முன்தயாரிப்பினை செய்து வர சொல்லணும் இறுதியாக தேடி திரட்டுவேன் பகுதியில் தரப்பட்டுள்ள செயல்திட்டத்தை செய்துவர சொல்லணும் தொடர்ந்து பயணம் செய்வோம் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள பயிற்சிகளை செய்ய சொல்லணும் செயல்பாடு பதினாறு உணவு திருவிழா மாணவர்களை முந்தைய பாடவேளையில் வேளையில் தேடி திரட்டுவேன் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள செயல்திட்டங்களை வழங்க செய்யணும் அப்போது மாணவர்களை பாராட்டிய பின் செயல்பாட்டிற்கு செல்லவும் மாணவர்கள் இந்த செயல்பாட்டை செய்யும் பொழுது ஆசிரியர் சமைத்த உணவு சமைக்காத உணவு ஆகியவற்றை தயார் செய்கிறோம் என்பதை மாணவர்களிடம் சொல்லக்கூடாது ஆசிரியர் முதல் குழு மாணவர்கள் தயார் செய்து வந்த உணவின் பெயரை கூறி அவற்றைக் காட்சிப்படுத்த சொல்லணும் இரண்டாம் குழு மாணவர்கள் கொண்டு வந்த பொருள்களை வைத்து சில உணவு வகைகளை தயார் செய்து காட்சிப்படுத்த சொல்லணும் பின்னர் கட்டகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள கேள்விகளை கேட்டு கலந்துரையாடணும் கலந்துரையாடி சமைக்காமல் உண்ணக்கூடிய உணவுகளையும் சமைத்து உண்ணக்கூடிய உணவுகளையும் மாணவர்களைக் கொண்டே தொகுக்க சொல்லணும் மாணவர்கள் தாங்களாகவே செய்து பார்ப்பதால் கலந்துரையாடலில் ஆர்வமுடன் பங்கேற்று பாட கருத்தை எளிதா கத்துக்குவாங்க இறுதியாக மாணவர்களின் சிந்தனைக்கு பகுதியிலுள்ள வினாக்களை கேட்கணும் பின்னர் பயணம் செய்வோம் பகுதியிலுள்ள பயிற்சிகளை செய்ய சொல்லணும் செயல்பாடு பதினேழு வருப்போம் பொறிப்போம் நாம் சென்ற பாடவேளை இறுதியில் மாணவர்களின் சிந்தனைக்குப் பகுதியில் கேட்கப்பட்ட வினாவிற்கு சரியாக பதிலளித்த மாணவர்களை பாராட்டணும் பின்னர் மாணவர்களிடம் விரைவு துலங்கள் குறியீட்டில் கொடுக்கப்பட்டுள்ள காணொலியை காட்டி கட்டகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களைக் கேட்டு கலந்துரையாடலின் மூலம் சமைக்கும் முறைகளை மாணவர்களைக் கொண்டே தூக்க சொல்லணும் தொடர்ந்து மாணவர்களை இரண்டு குழுக்களாப் பிரிச்சு ஒவ்வொரு குழுவிற்கும் முன்னால் சமைக்கும் முறைகளின் பெயர்களை எழுதிய ஐந்து வட்டங்களை வரையணும் கட்டகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள முறையில மாணவர்களை விளையாட வைக்கணும் விரைவாகவும் சரியாகவும் முடிக்கும் குழுவினரை பாராட்டணும் இந்த விளையாட்டின் மூலமா ஏற்கனவே செயல்பாட்டின்படி கத்துக்கிட்ட பாடப்பொருளை மனதுல நிலைநிறுத்திக்குவாங்க காணொலியை காண்பிக்க இயலாத சூழலில் பின்னிணைப்பில் கொடுக்கப்பட்டுள்ள அட்டைகளை பயன்படுத்தலாம் செயல்பாட்டின் இறுதியில் மாணவர்களின் சிந்தனைக்கு பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள வினாவை கேட்ட பின்னர் பயணம் செய்வோம் பகுதியில் உள்ள பயிற்சிகளை செய்ய வைக்கணும் செயல்பாடு பதினெட்டு சிறு பொறி கருவிகள் நாம் சென்ற பாடவேளை இறுதியில் கேட்கப்பட்ட மாணவர்களின் சிந்தனைக்குப் பகுதியான சரியான விடைகளை கூறிய மாணவர்களை பாராட்டணும் மேலும் கட்டகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு விடையை உறுதி பண்ணணும் ஆசிரியர் பின்னணிப்பில் கொடுக்கப்பட்டுள்ள படங்களை மாணவர்களிடம் காண்பித்து கட்டகத்தில் உள்ள வினாக்களை கேட்கணும் மாணவர்களின் பதில்களுக்குப் பின்னர் இந்த பொருள்களெல்லாம் தற்போது எப்படி மாறியுள்ளன எனக் கேட்டு தேவையான பொருள்களில் கொடுக்கப்பட்டுள்ள உண்மைப் பொருள்களை மேஜை மீது வைக்கணும் பின் மாணவர்களை ஒவ்வொரு பொருளாக இயக்கச் செய்து அப்பொருள்கள் எவ்வாறு பயன்படுகின்றன என்பதை மாணவர்களை கொண்டே தொகுத்துக் கூற செய்யணும் பின்னர் விடுபட்ட தகவல்களை ஆசிரியர் எடுத்துக்கூறி சிறுபொறு கருவிகளை கருவிகளைப் பற்றி தொகுத்துக் கூறணும் செயல்பாட்டின் இறுதியில் கொடுக்கப்பட்டுள்ள தேடி திரட்டுவேன் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளவற்றை சேகரித்து வர சொன்ன பின்னர் பயணம் செய்வோம் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள பயிற்சிகளை செய்யச் சொல்லணும் இந்த பருவத்தில் உள்ள அனைத்து கட்டகங்களையும் எவ்வாறு கொண்டு போகணும்ன்றதை நாம பார்த்தாச்சு இனி நாம் அடுத்த பருவத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்